ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் த குட் த பேட் அக்லி. 1966ல் செரிகோ லியோன் இயக்கின ஒரு கவுபாய் பேஸ்ட் படம். படத்தோட ஒன்லைனர் பார்த்தோம்னா, மூணு கொலக்காரங்க இருக்காங்க கெட்டவங்க, மூணு பேருக்கும் ட்ரெஷர் பட்டின டீடைல்ஸ் கிடைக்குது, அதை எடுக்க போகிறாங்க. அதுக்கு நடுவில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், கடைசியில் அந்த ட்ரெஷரை எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத படத்தோட கதை. படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, படத்தோட மியூசிக்ஸ் மியூசிக் பண்ணியிருப்பாரு எரியோ நியோன் அப்படிங்கிறவர். மியூசிக்ஸ் வேற லெவலாக இருக்கும். ஒவ்வொரு கௌபாய் படத்திலையுமே நீங்கள் இந்த மியூசிக் இல்லாமல் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மெயின் தீம் மியூசிக்கை இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தான் கொடுத்துருக்காரு. படத்தோட விஷுவல்ஸும் வேற லெவலில் இருக்குங்க. ஒவ்வொரு லொக்கேஷனுமே புதுசாக இருக்கும். அவங்க போட்டிருக்க ஷூஸ் ஆகட்டும், அதுக்கு பின்னாடி இருக்க அந்த செயின் ஆகட்டும், அவங்க கையில் போட்டிருக்க திங்ஸு, கிளவுசஸ்ஸு, அவங்களுடைய கன்னு, அவங்களுடைய ஹேட்டு, ஒவ்வொன்றுமே நோட்டிசபிளாக இருக்கும். ஸோ இப்போ மூவியோட ஓவரால் ரிவ்யூ போகலாம். த குட் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா பிளாண்டி, அவர் தான் படத்தோட மெயின் ஹீரோ. த பேடுங்கிறவர் தான் மெயின் வில்லன், த ஏஞ்சல் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. மூணாவது டுகோ, அவர் தான் இந்த அக்லி, அவர் தான் இந்த படத்துக்கு ஒரு காமெடி மாதிரி வச்சுக்கலாம். ஸோ எப்படின்னா, அவர் ஒரு வில்லனிசம் தான், ரொம்ப சீரியஸாக அவர் பண்ணுவார், நிறைய பேசுவார், பேசிக்கிட்டே இருப்பார், கெட்ட வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்துவார். ஆனால் அது நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே காமெடியாக இருக்கும். ஸோ அவர் எனக்கு ரொம்ப படத்தில் பிடிச்சமான ஆள். இந்த மூணு பேருமே என்ன செய்யறாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்குமே ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டோரி இருக்கும். பேடுங்கிறவர் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சிவில் வார் பேஸ்டு ஒரு இதில் வந்து சர்ஜெண்டாக இருப்பார். த அக்லிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, அவர் பெரிய வாண்டட் கேஸாக இருப்பார், கொலை கற்பழிப்புன்னு எல்லா விஷயத்தையும் பண்ணியிருப்பார். மூணாவது நம்ம ஹீரோ த குடுங்கிறவர் பார்த்தீங்கன்னா, அவரும் கெட்டது பண்ணியிருப்பார், பட் ஒரு சில இடத்துல நல்ல விஷயங்கள் பண்ணுவார், கொஞ்சம் கெட்டவங்களையும் கொஞ்சம் நல்லவன் அந்த மாதிரி. ஸோ த குட்டுங்கிறவரும் த அக்லிங்கிறவரும் என்ன செய்வாங்கன்னா, ஸ்டார்டிங்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. த அக்லிங்கிறவரை வந்து எல்லா ஊர்லேயுமே தேடிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த குட்டுங்கிறவர் என்ன செய்வார், அவர் பிடிச்சி கொண்டு போய் கொடுப்பாரு. பிடிச்சி கொண்டு போய் கொடுத்தோம்னா அவருக்குன்னு ஒரு காசு இருக்கும். ஸோ ஒரு $2000 அவர் பிடிச்சி கொடுத்துருக்கு, $2000 வாங்கிக்குவார். கடைசியாக அவர் தூக்கு போடுவாங்க. தூக்கு போடும்போது கரெக்டாக என்ன செய்வார், அந்த கயிறில் சுற்றுவார். நம்ம முக்காலாம் முக்காபிளா சாங்கில் பார்த்துருப்போம், அதே மாதிரி சுட்டு காப்பாத்தி கூட்டு போயிடுவோம். ஸோ இதே மாதிரி ஒரு 2-3 தடவை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒன்று வச்சு எனக்கு காசு தேராது, காசு பத்தாதுன்னு சொல்லி குட் வந்து அவரை ஒரு பாலைவனத்தில் கொண்டு போய் என்ன செய்வார், விட்டுட்டு போயிடுவார். ஸோ உனக்கு உன்னால உனக்கு திறமை இருந்தால் நீ இந்த பாலைவனத்தை தாண்டி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதே மாதிரி இந்த பேடுங்கிறவரும் அதை தாண்டி வந்துடுவார். வந்த பிறகு என்ன செய்வார்னு பார்த்தோம்னா, பழி வாங்குறதுக்காக மறுபடியும் ரிட்டர்ன் வந்து குட் அதே மாதிரி கொண்டு போய் என்ன செய்வார், அந்த பாலைவனத்தில் விட்டுட்டு உனக்கு இப்போ திறமை இருந்தால் நீ தாண்டி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு வருவார். அந்த ஒவ்வொரு சீனுமே ரசிக்கிற மாதிரி இருக்கும். அவர் தண்ணியே தர மாட்டார், இவர் தண்ணி குடிச்சிக்கிட்டு அந்த ஹார்ஸில் வருவார். அவர் வந்து பாவம் கஷ்டப்பட்டு சாகிற நிலைமைக்கு வருவார். அப்போ தான் அவங்களுக்கு அந்த புதையல் பட்டின டீட்டெயில்ஸை ஜான் கார்ட்டர் அப்படிங்கிற ஒருத்தர் கொடுப்பாரு. ஸோ இந்த பேட் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, அவர் வேற ஒரு இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் மூலயமா இந்த ஜான் கார்ட்டரை பற்றி தெரிஞ்சிருப்பார். அந்த புதையல் பற்றி ரகசியம் அவருக்கு தெரியும். ஸோ ஒரு நாள் என்ன செய்வாங்கன்னா, இவங்க இந்த டெசர்ட் வழியாக போகும்போது என்ன செய்வாங்கன்னா, இந்த வார் கும்பல் கிட்ட என்ன செய்வாங்க, மாட்டிக்குவாங்க. ஸோ அங்கே போகும்போது இந்த பேரை இவங்க தெரியாதனமாக யூஸ் பண்ணி என்ன செய்வாங்க, மாட்டிக்குவாங்க. ஸோ இந்த பேடுங்கிறவுக்கு இவங்களுக்கு இந்த ரகசியம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி மாட்டிக்குவாங்க. ஸோ இப்போ கடைசியாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஷரை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேடுங்கிறவங்களும் குட்டுங்கிறவங்களும் முடிவு பண்ணி போவாங்க. இந்த அக்லிங்கிறவங்கள வந்து ஒரு இடத்துல மாட்டி விட்டுருவாங்க, அவரை தூக்கில் போகிறதுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ அந்த இடத்துலருந்து தப்பிச்சு மறுபடியும் அக்லிங்கிறவர் வந்து சேர்ந்துக்குவாங்க. ஸோ இந்த குட்டுங்கிறவங்களுக்கும் அக்லிங்கிறவங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால, இந்த பேடை வந்து நம்ம பேட் கூட நம்ம சேர பேடை நம்ம கொண்டு போகாமல் நம்ம ரெண்டு பேர் மட்டும் போய் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இந்த பேட் கூட இருந்த ஆட்கள் எல்லாம் கொண்டுட்டு குட்டுங்கிறவரும் அக்லிங்கிறவரும் என்ன செய்வாங்க, தனியாக எடுக்கிறதுக்கு போவாங்க. ஸோ கடைசியாக அந்த ஸ்பாட்டுக்கு போனோடனே பேடுங்கிறவரும் என்ன செய்வார், வந்து சேர்ந்துருவார். ஸோ இந்த மூணு பேரும் இருப்பாங்க. ஸோ படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அந்த 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா 10-15 நிமிஷம் கூட இருக்கும், வெறும் மியூசிக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அவங்களோட கண்ணு மூமெண்ட்டு, அவங்களோட கை மூமெண்ட்டு, அவங்க கன் எடுக்க போகிற மூமெண்ட்டு, அவங்களுடைய கால், அந்த விஷுவல்ஸ், இவ்வளோதான். இதை வச்சு அந்த 15 நிமிஷத்தை போர் அடிக்காமல் ஓட்டியிருப்பாங்க. கண்டிப்பாக பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லலாம் அதை. ஸோ கடைசியாக அந்த புதையில எப்படி தேடி கண்டுபிடிச்சாங்க, அதை எப்படி பிரிச்சுக்கிட்டாங்க, யாரெல்லாம் செத்துட்டா, இதெல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, வெஞ்சன்ஸு, லவ்வு, பேக் ஸ்டாபிங்கு, ஏமாந்து போகிறது, அனைத்துமே இந்த படத்தில் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கௌபாய் பேஸ்ட் மூவிஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா இந்த மூவி கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாகவே ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக் மூவி நீங்கள் பார்க்கணுன்னா இந்த மூவியை கண்டிப்பாக பாருங்கள். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.